உதவியாளர் சேவை தரம் 2.2 இருந்து தரம் 2.1 பதவி உயர்வு வழங்குவதற்கு 2015 விண்ணப்பம் கோரப்பட்டு முன்னிய சேவை பிரமாண குறிப்பிற்கு அமைவ 2016 பிப்ரவரி மாதம் 44 வெற்றிடங்களுக்கு நேர்முக பயிற்சி நடத்தப்பட்டதாகவும் இதில் தமிழ் மொழி மூலம் தேசிய கல்வியியல் கல்லூரிகளான யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, தர்கா நகர், அட்டாளச்சேனை, கொட்டகல் ஆகிய கல்வியியல் கல்லூரிகளிலிருந்து விரிவுரையாளர்கள் தோற்றியிருந்தனர் என்றும், எனினும் மேற்படி பதவியேறு வழங்கப்பட்டோர் பட்டியலில் தமிழ்மொழி மூல விரிவுரையாளர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. மேற்படி பதவி உயர்வில் தொடர்பில் தமிழ்மொழி மூல உத்தியோகத்தர்கள் புறக்கணிப்பட இடம்பெற்றுள்ளதா? ஆமெனில் அதற்கான காரணங்கள் என்ன? இல்லையெனில் தமிழ்மொழி மூல உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வுகளை பெறாததற்கு காரணம் என்ன? மேற்படி எனது கேள்விகளுக்கான பதிலை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நிலையர் கட்டளை 23.2 கீழ் இழக்கப்பட்ட வினாக்களுக்கான விடை இலக்கம் 1070-13 மற்றும் 1999-3/11 தேதிக்குரிய இலங்கை ஆசிரியர் கல்வியாளர் சேவை பிரமாண குறிப்பிற்கு அமைய இலக்கம் 1919 மற்றும் 2015-6/12 தேதி என்று வெளியிடப்பட்ட 2.1 பதவி உயர்வுக்கான வர்த்தமானி அறிவித்தல் மற்றும் இலக்கம் 1942 மற்றும் 2015-11/20 தேதி என்று வெளியிடப்பட்ட திருத்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய விண்ணப்பம் கோரப்பட்டு 2.2 தரத்தின் 153 அலுவலர்களில் கீழ்காணப்பட்டுள்ள அட்டனவையில் காட்டப்பட்டுள்ளவாறு அனைத்திற்குரிய 2.1 தரத்திற்குரிய 44 வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்காக 2016 பிப்ரவரி 18-19-23 தேதிகளில் நேர்முறை பரீட்சை நடைபெற்றது. இந்த பதவி ஏற்றல் அறிவித்தல் இணைப்பு 1 மற்றும் திருத்தப்பட்ட அறிவித்தலில் இங்கு கொடுத்தப்பட்டிருக்கின்றது. 2012-7/1 35 பேர் வெற்றிடங்கள், 2013-1/1 2 வெற்றிடங்கள், 2013-7/1 3 வெற்றிடங்கள், 2014-1/1 1 வெற்றிடம், 2014-7/1 3 வெற்றிடம், ஆக மொத்தம் 44 வெற்றிடங்கள். இவற்றில் 2.1 தரத்திற்கான பதவி உயர்வு தொடர்பான மேன்முறையீட்டு நீதிபதியிடம் முன்வைக்கப்பட்ட இலக்கம் AAT/72/2014 PSC கொண்ட மேன்முறையீட்டின் தீர்ப்பின்படி சேவையிலுள்ள தமிழ் மொழி மூல 3 அதிகாரிகளுக்கான பதவி உயர்வை வழங்குவதற்கு அரச சேவை ஆணைக்குழுவின் PSC/APP/07/7684/2014 மற்றும் 2016-10/10 தேதியிடப்பட்ட கடிதத்தின் ஊடாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதோடு மேற்குறிப்பிட்ட 47 வெற்றிடங்களில் பதவி உயர்வு வழங்கப்பட்டது. 41 வெற்றிடங்களுக்கு மட்டுமே அதேபோல் சேவை பிரமாண குறிப்பிற்கு அமைய நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது மொழி மூலத்திற்கு அமைய வெவ்வேறு பதவி உயர்வு வழங்கப்பட மாட்டாது என்பதோடு பெற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளிகளின் தொடர் ஒழுங்குகளுக்கு அமைய தகுதி பெற்ற அலுவலர்களுக்கு பதவி உயர்த்து பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. வினா 1, மேற்குறிப்பிட்ட பதவி உயர்வு வழங்கப்படும் போது தமிழ் மூலம் மூல அனுவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலா? விடை இல்லை. 2 கேள்விக்கான விடை, அப்படியானால் காரணங்கள் யாவை? அதற்கு காரணங்கள் இல்லை ஏனென்றால் இல்லை என்ற காரணத்தினால் காரணங்கள் இல்லை. 3 கேள்வி, அவ்வாறு இல்லாவிட்டால் தமிழ் மொழி மூல அலுவலர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு காரணம் யாவை? இதற்கான விடை, இலங்கை ஆசிரியர் கல்வியாளர் சேவையின் 2.1 தரத்திற்கு 2012-7/1 திகதி தொடக்கம் 2014-7/1 வரையிலான நிலவிய 44 வெற்றிடங்களுக்காக 2.2 தரத்தின் அலுவலர்களுக்காக நடத்தப்பட்ட நேர்முக பரீட்சையில் அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்து கொண்ட அலுவலர்களின் எண்ணிக்கை 75 ஆகும். அதன்படி தகுதி பெற்ற அலுவலர்களுக்கு அதிகமாக காணப்பட்ட வெற்றிட எண்ணிக்கைக்கு குறைவானதால் மற்றும் கல்வி தொழில் வாண்மை தகுதிகளுக்கு புள்ளி வழங்கப்படுதல் சேவை பிரமாண குறிப்பிற்கு அமைய மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி புள்ளி வழங்கப்பட்ட தொடர் ஒழுங்கு அடிப்படையில் அதிகமான புள்ளியிலே பெற்றுக்கொண்ட 41 பேருக்கான பதவி உயர்வு வழங்கப்பட்டது. அந்த 41 பேரிடையிலே தமிழ் மொழி மூல அலுவலர்கள் தகுதி பெற்றிருக்கவில்லை. 75 பேருக்கு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பம் கோரப்பட்டிருந்த பொழுதிலும் 41 வெற்றிடங்களே காணப்பட்டது. அந்த 41 வெற்றிடங்களிலே
தமிழ் மொழி மூல அலுவலர்கள் இல்லை. 75க்குள்ளே 5 தமிழ் மொழி அலுவலர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் 41க்கு பின்னால் அவர்களை எடுக்க முடியாத காரணமாகிவிட்டது. தகுதியுள்ளவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. நீங்களுக்கு தயவு செய்தவர்க்க மீளாய்வு செய்தியில்தான் எல்லாம் அண்டா எல்லா நேரம் மாக்கள் இல்லை இல்லை என்று சொல்லி இப்போ முன்ன நாள் ஜனாதிபதி பிரேமதாசா காலத்தில் அந்த ஒரு இதோண்டு கொண்டு 1590 அதன் கீழே அந்த இனவீதாசாரம் பேணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கோட்பாடு ஒன்று முன்வைக்கப்பட இருக்கல. தகுதியானவர்களை நாங்கள் அது எல்லாருக்கும் பயன்படும், உங்கள் வடகிழக்கும் பயன்படும், அது மலையகத்திற்கும் பல பயன்படும். ஆனால் இப்போதைக்கு இந்த 75 பேர்களிலே 5 தமிழர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர் அந்த 41 பேருக்கு பின் உள்ளதனால் அவர்களை எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஓகே, அது ஜனாதிபதி மூலமாக தான் பேணப்படுவதற்கான நடவடிக்கை.